மாநிலங்களுக்கான ஜிஎஸ்டி இழப்பீடு விடுவிக்கும் முறையை மத்திய அரசு மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என்று ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் மாநிலங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சிலின் 47வது கூட்டம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் சண்டிகரில் நேற்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் மாநில நிதியமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். இக்கூட்டத்தில் மாநிலங்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கும் திட்டத்தை 2026ஆம் ஆண்டு வரை நீட்டிப்பது, வரி ஏய்ப்பை தடுப்பதற்காக அமைக்கப்பட்ட அமைச்சரவை குழு அளித்துள்ள பரிந்துரைகள், ஆன்லைன் சூதாட்டத்தை தடுப்பதற்கான பரிந்துரைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. ஆடம்பர பொருட்களின் மீது விதிக்கப்படும் செஸ் வரி முழுவதுமாக மாநிலங்களுக்கு மத்திய அரசால் பகிர்ந்தளிக்கப்பட்டு வருகிறது. ஜிஎஸ்டி இழப்பீட்டை விடுவிக்கும் 5 ஆண்டுகால அவகாசம் நாளை, அதாவது ஜூன் 30ஆம் தேதியுடன் முடிவடையவுள்ள நிலையில் இதனை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என்று மாநிலங்களின் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தவிர மாநிலங்களுக்கு இடையே எடுத்துச் செல்லப்படும் சரக்குகளில் தங்கம் தவிர பிற வகை பொருட்களுக்கான இவே பில் தொகை, கொரோனா பாதிப்பை சமாளிக்க வரி செலுத்துவோர் கோரியுள்ள சலுகைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதித்து முடிவு எடுக்கப்பட உள்ளது.